ரொம்ப விரைவில் வந்து திமுகல வளர்ந்துட்டாரு. ஜாஃபர் சாதிக் யாரு? ஜாஃபர் சாதிக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா கூட அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. உதயநிதியோட நெருக்கம். திமுக குடும்பத்து ரொம்ப நெருக்கமானவர். இவர்கள் சமூக விரோத செயலுக்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார்கள். ஜே ஸ்கொயர் ஒரு கட்டுமான நிறுவனம் ஜாஃபர் சாதிக். இது டெல்லியில இப்படியான ஒரு பெரிய அடையாளம். டெல்லியில் இருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருளெல்லாம் எந்த விதமான நெருக்கடிக்கு உள்ளாக நார்கோட்டிக்ஸ் போதை ஒழிப்பு இருக்கட்டும், அது வந்து பெருசாக இருக்காது. அது ஜாஃபர் சாதிக்கு ஒரு பெரிய சாதகமாக போகும். அதனால தான் அவர் 2 வருட காலம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. பணம் வந்த பிறகு இது ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியில் பதவி வாங்கிக்கலாம். பதவி வந்தால் காவல்துறை அனைத்து துறையும் கொஞ்சம் மரியாதையாக பார்க்கும். இதுதான் ஜாஃபர் சாதிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைக்கும். இந்தியாவிலிருந்து ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் தாராளமா புழக்கத்தில் இருக்கு. இது நியூசிலாந்து வரைக்கும் போகுது. ஜாஃபர் சாதிக்கு 2 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கு. 2 வருட காலமாக டெல்லி அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த போதை வியாபாரம் நடத்தியிருக்க முடியும். இப்படி இருக்கும்போது அதிகாரிகள் ஏன் அதை ஆய்வு செய்யல? காசை வாங்கி விட்டானா? ஏதோ ஒரு பின்னணி இல்லாமல் எப்படி சட்டவிரோதமான ஆள் 2 வருஷமா நடத்திருக்க முடியும்? நீங்க மைதீன் சலீம் 2 பேர் டெல்லியில் முடிக்கிறாங்க. அவர் ஜாஃபர் சாதிக்கு கை காமிக்கிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளரும் அதுக்கப்புறம் வந்து திமுகவினுடைய சென்னை மேற்கு அயலக அணி துணை அமைப்பாளரான ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் டெல்லி போலீஸரால் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஒரு 2 பேர். அந்த 2 பேர் வந்து கையை நீட்டி காமிக்கிற நபர் இவராக இருக்கார். உண்மையில் இந்த ஜாஃபர் சாதிக் யார்? எப்படி திமுகவில் இப்படி ஒரு பின்புலத்தில் வந்தாருன்னு நிறைய காணொலிகள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் கூட பேசிக்கிட்டே இருந்தீங்க. உண்மையில் இவருக்கு என்ன பின்புலம், எப்படி ரொம்ப விரைவில் வந்து திமுகவில் வளர்ந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு இவரை பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அவர்? யார் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள்? ஜாஃபர் சாதிக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். மங்கை, இறைவன் மிகப்பெரியவன், இப்படி பல படங்களை எடுத்த ஒரு பெரிய தயாரிப்பாளர். இன்னும் சொன்னால் உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா கூட அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. இவர் ஜேஎஸ்கே சீஃபுட்ஸ் ஒரு ஏற்றுமதியாளர். ஜே ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் ஒரு கட்டுமான நிறுவனம். ஆமாம், ஜாஃபர் சாதிக். இது அதே போல் டெல்லியில் பல ஆயிரம் சதுர அடியில் ஒரு ஏற்றுமதி நிறுவனம், அதாவது தேங்காய் துருவல் பொடியை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அது ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் 2 வருடமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்படியான ஒரு பெரிய அடையாளம். அதே போல் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அயலக அணியினுடைய செயலாளராக இருக்கார். உதயநிதியோட நெருக்கம். முக்கிய புள்ளி மூலமாக வந்தாருன்றாங்க மேற்கில், சென்னை மேற்கில். யார் அவர்? யார்? சேகர் பாபு தான். வேறு யாராக இருக்கும்? அப்படியா? ஆமாம். நீங்கள் அரசியலில் இன்றைக்கி வந்து 2 பேர் தான் முக்கியமான நபர்கள் சென்னையில். ஒன்று இந்த பக்கம் மாசு, அந்த பக்கம் சேகர் பாபு சென்னையில். இவர்களை தாண்டி நீங்கள் அந்த கிச்சன் கேபினட்டில் யாரும் போக முடியாது. ஓ, இவர்கள் தான் சென்னையினுடைய பிரதான அரசியல் மையங்கள். அப்போது புலனாய்வு நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் அவர்கள் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு சொல்கிறான், இந்தியாவிலிருந்து ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் தாராளமாக புழக்கத்தில் இருக்குது. இது நியூசிலாந்து வரைக்கும் போகுது. நியூசிலாந்து வரைக்கும். இதை உபயோகிப்பவர்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இந்த போதை பொருள் போதை வருவதோடு மட்டுமில்லை, பாலியல் உணர்வுகளை வக்கர உணர்வுகளையும் தூண்டும். போதைப் பொருள்லாம் கஞ்சா மாதிரி, கொக்கைன் மாதிரி, கொக்கைன் ஹெராயின் மாதிரி. அப்போது வெள்ளை பொடி நீங்கள் நம்மளால் என்ன பண்ணுவான், சிகரெட்டில் போட்டு குடிப்பான், மூக்கில் போட்டு உறிஞ்சுவான். இந்த பொருள் இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. இந்த செய்தியை ஆஸ்திரேலியா புலனாய்வு அமெரிக்கா போய் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியா எல்லா விமான நிலையங்கள்லையும் எல்லா துறைமுகங்கள்லையும் அலர்ட்டாக இருக்குது. ஆனால் ஜாஃபர் சாதிக்கு 2 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கார். ஓ 2 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திமுக வந்ததுக்கு அப்புறம் பண்ணாரா இல்லை வருவதற்கு முன்னாடி பண்ணல? முதல்ல பண்ணிட்டு இருக்காரு. பணம் வந்த பிறகு நீங்கள் எது ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியில் ஒரு பதவி வாங்கிக்கலாம். எந்த எது ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியில் பதவி வாங்கிக்கலாம். பதவி வந்தால் காவல்துறை அனைத்து துறையும் கொஞ்சம் மரியாதையாக பார்க்கும். இந்த டெல்லியில் ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலிருந்து போகக்கூடிய எந்த பொருள்களுமே மிக அதிகமாக அரசு அழுத்தம் இருக்காது. ஏன் என்னென்னா, நீங்கள் கல்கட்டா, மும்பை, சென்னை விமான நிலையம், ஹார்பர் 2 தான் வர்த்தக கேந்திரம், சாரி 3 தான் வர்த்தக கேந்திரம் உடையது. நீங்கள் எல்லாமே துருவி துருவி பார்ப்பான். இங்கேயே ஒரு நாளைக்கு 1000-2000 கண்டெய்னர் சவுக்கார்பேட்டை மார்வாடிகளுக்கு லோ இன்வாய்ஸில் தான் வருது, வரியை பற்றி தான் வருது. இல்லீகலாவா? இல்லீகலாக இல்லையா? அதாவது 1 கோடி ரூபாய்க்கு பொருள் வருதுல்ல, இது 25 லட்சம் ரூபாய்க்கு தான் வேலையை போட்டிருப்பான் சவுக்கார்பேட்டைக்கு. சவுக்கார்பேட்டைக்கு அப்போ வரி எவ்வளோ கட்டுவான்? கம்மியாக தான் கட்டுவான், 25 லட்சம் கட்டுவான். பொருளுடைய வேல்யூ 1 கோடி, பில் எவ்வளோக்கு இருக்கும்? 25 லட்சம், 25 தான் வரி கட்டுவான். ஓ, இதுக்கு பேர் லோ இன்வாய்ஸ்ன்னு பேர். அப்படி பல ஆயிரம் கண்டெய்னர் இறங்குது மார்வாடிகளுக்கு. நீங்கள் மறந்தும் கூட அமலாக்கத்துறையோ இன்கம் டேக்ஸோ சவுகார்பேட்டைகளும் போகாது. ஏன் போகாதுன்னா, அவர்கள் டெல்லியோடு எப்பவுமே தொடர்பில் இருப்பான் மார்வாடிங்க, அதனால் அங்கே உள்ளே போகாது. அங்கே பயந்துக்கும், எந்த துறை போனாலும் பயந்து. நடந்தது அந்த பீகாரில் அடிக்கும் போது பீகார் முதல்வர் இங்கே வந்தார், அது மாதிரியா? ஆமாம் ஆமாம். ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும், டெல்லி விமான நிலையம் எப்பவுமே விஐபிகளால் பரபரப்பாக இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு போகிற, வெளிநாட்டு தூதரக அலுவலகங்கள், அமைச்சர்கள், இப்படி எல்லாமே ஏர்போர்ட் இறங்குற பூராமே விஐபி தான். அதனால் ஆட்களுக்கு தர முக்கியத்துவத்தை பொருட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஓ, எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கார்கோல 195 நாடுகளுடைய தூதரக அலுவலகத்திலேருந்து தான் கார்கோ போகும் எங்கே பல நாடுகளுக்கு. அப்போ எல்லாம் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இதுதான் ஜாஃபர் சாதிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது. ஓ, இதில் தான் இவருடைய போதைப் பொருள் 2 வருஷமாக எங்கே போகுது? ஆஸ்திரேலியா போகுது. ஆனால் டெல்லி போய் தான் அனுப்புகிறாரா? டெல்லியில் தான் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓ, இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் மைதீன், சலீம் 2 பேர் டெல்லியில் பிடிக்கிறாங்க. டெல்லியில் பிடிச்ச பிறகு தான் அவர் ஜாஃபர் சாதிக்கு கை காமிக்கிறார். இவர்களுடைய அலுவலகம் டெல்லி தான். இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகளான மைதீன், சலீம் 2 பேருமே டெல்லி பேஸ் ஆட்கள் தான். டெல்லியில் ஒரு பெரிய ஹப்பு, குடோன், தொழிற்சாலை எல்லாமே இருக்குது. என்ன காரணம்னா, டெல்லியில் இருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருளெல்லாம் நீங்கள் எந்த விதமான நெருக்கடிக்கு உள்ளாகாது. விமான நிலையமும் கடும் சோதனை இருக்காது. நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு போ, நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, நிறைய எல்லாருமே பிரதானம்ல. நீங்கள் 195 நாடுகளுடைய தூதரகம் எங்கே இருக்குது? டெல்லி தான். அப்போது ஒரு தூதரக அதிகம் 5 பேர் வேலை பார்த்தா நீங்கள் 200×5 ஏறக்குறைய 2000 பேர் வந்துடுவாங்க. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அப்போது பல அதிகாரிகள் வந்து போகிற இடம்னால செக்கிங் இருக்காது, சுங்கத்துறை இருக்காது, நார்கோட்டிக்ஸ் போதை ஒழிப்பு இருக்கட்டும், அது வந்து பெருசாக இருக்காது. அது ஜாஃபர் சாதிக்கு ஒரு பெரிய சாதகமாக போச்சு. அதனால தான் அவர் 2 வருட காலம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார். இப்போ அப்படி இருந்தவர் எப்படி மாட்டினாருன்னா, நீங்கள் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு சொல்கிறான் டெல்லிக்கு, யோ ஆஸ்திரேலியாவுக்கு நிறையா போதைப்பொருள் வந்துகிட்டே இருக்குது, டெல்லி வழியாக வருது, அப்போ தான் நீங்கள் சோதனை இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 வருட காலமாக அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த போதை வியாபாரம் நடத்தியிருக்க முடியாது. டெல்லி அதிகாரிகள், டெல்லி அதிகாரிகள் துணை இல்லாமல். ஏன்னா ஒரு உணவுப் பொருள் போகுது, அந்த உணவுப் பொருளில் போதைப் பொருள் போகுதுன்னா நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள் வந்து அதை பரிசோதனை செய்வான், சாப்பிட்டு பார்ப்பான், அது என்னன்னு செக் பண்ணுவான். இதெல்லாமே புரோட்டோகால்ஸ், இதெல்லாம் ரெகுலர் நடக்கிற விஷயம். ஏன்னா ஒரு உணவுங்கிறது ஒரு கொடுமையான பொருள். அது அங்கே சாப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் 4 பேருக்கு பேதியில் போச்சு, 4 பேர் வைத்தால் போச்சு, 4 பேர் மயக்கம் அடைஞ்சிட்டான்னா நீ எல்லா பொருளும் நிறுத்திடுவான். ஆஸ்திரேலியா அரசாங்கம் இந்தியாவில் எதையுமே வாங்க மாட்டான். அப்போது இப்படி இருக்கும்போது அதிகாரிகள் ஏன் அது ஆய்வு செய்யலை? காசை வாங்கிட்டு விட்டானா? இல்லை லஞ்சத்தை வாங்கிட்டு என்ன? ஏதோ ஏதோ ஒரு பின்னணி இல்லாமல் எப்படி ஒரு சட்டவிரோதமான ஆள் 2 வருஷமாக நடத்திருக்க முடியும்? இப்போ அண்ணாமலை மாரிதாஸும் ஒரு முஸ்லீமுங்கிறதுனால கற்றுக்கிறதுன்னு கத்துறாங்க, சமூக விரோதிகள். ஆனால் ஒரு இந்தியவே கடத்தல் பண்ணியிருக்கானே, எப்படி? யாருன்னா 96 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரவிசங்கர். ரவிசங்கரை ஹெராயின் கடத்தியிருக்கார், கடத்தி ஜெயிலுக்கு போயிருக்கார். எப்போ? 2003 கன்விஷனை வழக்கு பதிவு செஞ்சு 2012 ஜெயிலுக்கு போய் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா வெளியே வந்திருக்கார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர், விளாத்திக்குளத்தில் வைகோவை எதிர்த்து தோக்கடிச்சவர். ஹெராயின் கேஸ் உள்ளே போகிறாருங்க. அப்போ ஜாபர் சாதிக்கு ரவிசங்கர் மதம் எதுக்கு கொண்டு வரீங்க? அதே போல் நீங்கள் திருப்பூர் ராஜ்மோகன், இப்போ திமுக அரசாங்கம் அவர் குண்டாஸ் அடைச்சிருக்கு. அவரும் போலி பாஸ்போர்ட்டு, போலி விசா, வெளிநாட்டுக்கு ஆளை ஏற்றவர் தான். திமுக குடும்பத்து ரொம்ப நெருக்கமானவர். அப்போது இவர்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையம் அமைத்து கொள்வது திமுகவை. ஏன்? தன்னுடைய தொழிலுக்கு பல கோடி பணம் வருது, ஒரு சமூக அந்தஸ்து. ஒரு இனோவா காரில் நீங்கள் திமுக கொடி கட்டிட்டு போனால் என்ன பண்ணுவான்? போலீஸ் செல்ட் அடிப்பான். வெறுங்கார் போனால் ஓரமாக கட்டுங்குவான். நீங்கள் முன்னாடி ஸ்டாலின் படம், திமுக கொடி, அது ஒரு பெரிய சமூக அங்கீகாரம். அப்படி தான் ஜாபர் சாதிக்கும், அப்படி தான் ரவிசங்கர், அப்படி தான். இப்போது இறைவன் மிக பெரியவன் படம் பரபரப்பாக நடந்துட்டு இருந்தது. அமீர் பாதியில் விட்டுட்டு போயிட்டார். ஏன்? போலீஸ் தேடுது. அமீர் என்ன எப்படி படத்தை வெளியிடுவார்? ஆனால் அமீர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாரு, ஜாஃபர் சாதியுடைய இந்த செய்திகள் கேட்டு நான் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டேன். ஆனால் யார் தவறுகள் யார் பண்ணாலும் தவறுகள் தான், எந்த ஒரு மதமும் எதுவுமே கலப்பில்லைன்ற மாதிரி அமீர் சொல்லியிருந்தார். அவர் தரப்புல திரைப்படம், அந்த வியாபாரம், தொழில் எல்லாமே பாதியில் நின்று போச்சு. அப்போ இது என்ன காரணம் கேட்டால், இவர்கள் சமூக விரோத செயலுக்கு, சமூக அங்கீகாரத்திற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார்கள், திரைப்படத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு ஆளை சேர்ப்பதற்கு முன்பு அவனுடைய பின்னணியை விசாரிக்க வேண்டாம். திமுக, அதிமுக 2 கட்சியிலுமே அப்படி பண்ணுறதில்லை. யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, மாவட்ட செயலாளர், இப்படி எந்த எந்த பதவியும் கொடுத்துட்றாங்க. இல்லை பாஜகவுலையும் அப்படி தானே? ஒரு ரவுடி சேர்ந்திருந்தாரு யாருன்னு கேட்டால், அப்படிங்களா இருங்க நான் பார்க்குறேன்னு தான் மாநில செயலாளர் இவருக்கு சொல்லியிருந்தாரு. பாஜகவுடைய மாநில எல்லா கட்சிகளும் தான், இந்த கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா கட்சிகளுமே பணம் இருந்தால் அவரை கட்சியில் சேர்த்துருவாங்க, பணம் இருந்தால் சீட்டு கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பின்புலம் பார்க்கும் யார் என்னென்னு. ஆமாம் ஆமாம். அப்படியே நீங்கள் ராமச்சந்திரன் ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளியை சிபிஐயே சீட்டு கொடுத்தது தருமபுரியில். ராமச்சந்திரன் ஒருத்தர். சில விஷயங்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சமூக விரோத கும்பல் அரசியலுக்குள்ள எந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சிக்குள்ளேயும் ஊடுருவல் நடக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை. நன்றி, வணக்கம்.